நீங்க டெய்லி மேக்கப் போட வேண்டியது இருக்கும் அண்ட் அந்த மேக்கப் வந்து ஃபுல் டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்க ஷூட்ஸ் எல்லாம். அப்படி இருந்தா எப்படி உங்க ஸ்கின் வந்து இவ்வளோ ஃபிளாலெஸ்ஸா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஐ டு அ லாட் ஆஃப் ஸ்கின் கேர் வென் ஐ அம் ஹோம். முக்கியமா ரைஸ் வாட்டர் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இட்ஸ் வெரி பிக். இன்டர்னலாக ஃபுட் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்காக ஸ்பெஷலாக கேர் எடுத்துக்கிற மாதிரி ஃபுட் ஏதாவது எடுத்துப்பீங்களா? இந்த ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து பண்ணுற விஷயம்னா ப்ராப்பராக ஸ்லீப் இல்லைனாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் டார்க் சர்க்கிள்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் ரெமெடிஸ் வச்சுருக்கீங்களா? வென் யூ கோ டு ஸ்லீப் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இது நல்லா இப்படி நல்லா வார்ம் பண்ணிவிட்டு டேண்ட்ரஃப்க்கு ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா? டேண்ட்ரஃப்க்கு மெயினாக யூ வில் ஹாவ் டு கண்டிப்பாக அவங்களோட ஃபிட்னஸை பற்றி நான் பேசுகிறேன். ஃபிட்னஸ் ஃப்ரீக்கெல்லாம் கிடையாது. நான் ஒர்க் அவுட்டுங்கிறது நம்மளோட மாதிரி ஃபுட்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க நான்வெஜ் சைடு நம்ம போவேனா? ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். அண்ட் இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புது புது அர்த்தங்கள் சீரியலோட ஹீரோயின் பார்வதி தான் இருக்காங்க. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு வெல்கம் டு மை ஷோ. அண்ட் நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ பார்வதி, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஷூட்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ யா, புது புது வார்த்தைகள் 100 எபிசோட்ஸ் வந்து நாங்கள் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெரி வெரி ஹாப்பி. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்வதி, வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், நீங்கள் டெய்லி மேக்கப் போட வேண்டியது இருக்கும் அண்ட் அந்த மேக்கப் வந்து ஃபுல் டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்கள் ஷூட்ஸ் எல்லாம். அப்படி இருந்தால் எப்படி உங்கள் ஸ்கின் வந்து இவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் நம்ம வந்து கேமரா முன்னாடி இருக்கோம், நம்ம ஃபேஸ், நம்மளோட ஸ்கின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நம்மளோட நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம மேக்கப் ஆன் ஆன் ஃபேஸ் வந்து நம்ம மேக்கப் போட்டுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து கேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ ஐ டூ அ லாட் ஆஃப் ஸ்கின் கேர் வென் ஐம் ஹோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 டேஸ் ஷூட் இருக்குது அப்படின்னா எதுவுமே பண்ண முடியலனாலும் காலையில் ஏதாவது ஒரு ரைஸ் வாட்டர் ஸ்ப்ரேயோ இல்லை எனி டோனர் எனி ஒடெவர் ஐ திங்க் கடலமாவோ ஏதாவது ஒன்று காலையில் வந்து 5 மினிட்ஸில் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுவேன். அண்ட் ஆஃப் ஷூட் கண்டிப்பாக நிறைய ஸ்கின் கேர் ருட்டீன் ஃபாலோ பண்ணுறதுனால தான் மேபி டச் வோட் எனக்கு வந்து ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரி ரொட்டீன்லாம் நீங்கள் வந்து உங்களோட சீக்ரெட்ஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னு எங்களோட மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். சீக்ரெட்ஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லை. நம்ம எல்லாருமே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக நம்மளோட கிச்சன்லேயே வந்து நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஐ மீன் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள், நல்ல குணங்கள் இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுதான் ஸ்டார்டிங் ஃப்ரம் கர்ட்லேயே பாலாடையிலேருந்து அதுக்கப்புறம் தக்காளி, இதை தேன், இதெல்லாம் ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு. எனி திங் விச் கிவ்ஸ் நைஸ் மாய்ஸ்சரைசர் டு ஆர் ஸ்கின், நைஸ்லி ஹைட்ரேட்ஸ் ஆர் ஸ்கின் இஸ் வெரி குட் ஃபார் ஆர் ஸ்கின். அவ்வளோதான். அண்ட் முக்கியமாக ரைஸ் வாட்டர்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இட்ஸ் வெரி பிக் சீக்ரெட் சொல்லப்போனால். ஸோ அந்த மாதிரி என்ன என்னெல்லாம் வந்து கிச்சனில் சின்ன சின்ன பொருட்கள் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து ஐ அப்ளைட் ஆன் மை ஃபேஸ், ஜஸ்ட் கீப் 5 to 10 minutes வாஷ் ஆஃப். நிறைய ஃபேஸ் பேக்லாம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது உண்டு. பீட்ரூட் ஃபேஸ் மாஸ்க்காக இருக்கட்டும், இல்லை பொட்டேட்டோவாக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கட்டும், எவ்ரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி குட் ஃபார் அவர் ஸ்கின் இல்லையா? நம்ம எப்படி வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு கொடுத்தாலும் அது நல்லது தான். ஐ திங்க் நான் வந்து நிறைய அதெல்லாம் பண்ணுறதுனால தான் மேபி ஏன்னா கண்டிப்பாக பண்ணியும் ஆகணும். நம்ம ஸ்க்ரீனில் டெய்லி இருக்கோம், டெய்லி வந்து நம்ம மேக்கப் போட்டுக்கணும், டெய்லி ஸ்க்ரீனில் இருக்கும், கேமராவில் தெரியறோம் அப்படின்னா அதுக்குண்டான நம்ம ஸ்கின் கேரும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ ஐ டூ இட் ரெகுலர்லி. அதில் ஃபேஸ் பேக்குன்னு சொல்ல போனால் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து இந்த பச்சை பயிறு மாவு இல்லை கடலை மாவு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல ஸ்க்ரப்பு. ஸோ இதெல்லாம் ஆப்வியஸாக பண்ணுறது உண்டு. இன்டர்னலாக ஃபுட் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்காக ஸ்பெஷலாக கேர் எடுத்துக்கிற மாதிரி ஃபுட் ஏதாவது எடுத்துப்பீங்களா நீங்கள்? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஃபுட் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து பண்ணுற விஷயம்னா நிறைய தண்ணி குடிக்கிறேன். சூப்பர். அப்போ தான் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும் ஸ்கின், ட்ரை ஆகக்கூடாது, ட்ரை அவுட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய தண்ணி குடிக்கிறேன். அது நம்மளோட ஃபேஸை பிளாட் பண்ணாது அண்ட் ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வைக்கும்போதே நம்மளுக்கு வந்து தனியாக அதுலேயே க்ளோ வந்துடும். இது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான், ஆனால் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி குடிக்கணும் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொமோகிரானேட்லாம், பொமோகிரானேட் கேரட்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஓகே,
இப்போ உங்களுக்கு ஷூட்ஸ்லாம் இருக்கும் போது லைக் 15 days கண்டினியூஸ் ஷூட்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்லீப் கண்டிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ ப்ராப்பராக ஸ்லீப் இல்லைனாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் டார்க் சர்க்கிள்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் ரெமிடிஸ் வச்சுருக்கீங்களா? இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இல்லாமல் இருக்கணும். மெயினாக வந்து ஃபோன் பார்க்கக்கூடாது. நானே சொல்கிறேன், பட் ஆனால் நானே நிறைய பார்க்குறது உண்டு. பட் ஸ்டில் சொல்கிறேன், நிறைய ஃபோன் பார்க்கக்கூடாது. அண்ட் முக்கியமாக வந்து இந்த இருட்டாக இருக்கும்போது, ஃபுல் இருட்டாக இருக்கும்போது நம்ம ஸ்க்ரீன் வந்து வெறும் ஸ்க்ரீன்லேருந்து வெளிச்சம் மட்டும் நம்ம கண்ணில் மெயினாக அந்த மாதிரி படக்கூடாது. அட்லீஸ்ட் ஃபுல் வெளிச்சமாக இருக்கும்போது நம்ம மொபைல் பார்க்குறது வேற, நம்ம நைட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போகும்போது வெறும் அந்த ஸ்க்ரீன் லைட் மட்டும், அந்த ப்ளூரே லைட் மட்டும் நம்ம கண்ணில் படுறது ரொம்ப ரொம்ப கெடுதல். ஸோ அதனால் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வென் யூ கோ டு ஸ்லீப், நம்ம நல்லா நம்மளோட இந்த பாம் இருக்கு இல்லையா, இது நல்லா இப்படி நல்லா வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்ணில் இது பண்ணி ஒத்தி கொடுத்துட்டே இருந்தோன்னா ஐ திங்க் அந்த ஒரு என்ன சொல்கிறது, சூதிங்காக இருக்கும், ரொம்ப சூதிங்காக இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு க்ரீமோ இல்லை மாய்ஸ்சரைசரோ இல்லை ஏதோ ஒன்று போட்டுட்டு நம்ம இந்த கண்ணோட கீழே மேலெலாம் இது பண்ணால் ரொம்ப சூதிங்காக இருக்கும், நம்மளுக்கு நல்ல தூக்கம் வரும். அண்ட் நம்மளோட கண்ணில் இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ் அஃப்கோர்ஸ் ஃபுல்லாக குறையலனாலும் கண்டிப்பாக குறையும். ஸோ இது டெய்லி ஃபாலோ பண்ணணும் ஆனால், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், சொல்கிறது ஈஸி, அதை ஃபாலோ தான் பண்ணணும். ஸோ அகெயின் இப்போ நீங்கள் வந்து ஒரு டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணும்போது ஏதாவது ஸ்கின்னுக்காக ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் லைக் சிடிஎம் ப்ராசஸ், கிளென்சர், மாய்ஸ்சர், டோனர், அஃப்கோர்ஸ் எல்லாருமே பண்ணுறது தான். கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் இதெல்லாமே வந்து போட்டுட்டு தான், அண்ட் அஃப்கோர்ஸ் சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் போட்டுட்டு தான் நம்ம வெளியே இறங்குவோம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது கேர் பண்ணிக்கிறது ஸ்கின் கேர் ருட்டீனுன்றது டோட்லி வேறு. வெளியே போகும்போது கண்டிப்பாக இந்த கிளென்சர் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோனர், ஏதாவது ஒரு நல்ல நைஸ் டோனர், வாட் எவர் சூட்ஸ் யுவர் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னா அதுக்கேற்ற டோனர், இது ஆயிலி ஸ்கின்னா அதுக்கேற்ற டோனர் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் மாய்ஸ்சரைஸ், சன்ஸ்க்ரீன் இதை போட்டுட்டு போனாலே ஐ திங்க் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல். ஓகே, அண்ட் ஓவர் யுவர் ஹேர். இப்போ உங்கள் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக நீங்கள் வந்து பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆனால் எனக்கு அதோட பிஹைண்ட் சீன்ஸில் என்னென்னலாம் பண்ணணும் தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னர் மிஷின் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், கர்லர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதில் நிறைய ஹேர் வந்து டேமேஜ் ஆகிடும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரியோ லைக் வீட்லேயே ஹேர் பேக் மாதிரி ஏதாச்சும் போடுவீங்களா? நான் போட்டிருக்கேன், ஐ யூஸ் எக் ஒயிட்ஸ் நான் போடுறது உண்டு. தயிர் வந்து ஹேருக்கு போட்டால் ரொம்ப நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால நான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தயிர் போட்டு ட்ரை பண்ணேன். அண்ட் ஐ ஃபெல்ட் ஸோ ரெஃப்ரெஷிங், ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்லீக்காக இருந்தது ஹேரு, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி நான் நடுவில் ஏதாவது ட்ரை பண்ணுவேன், அது எனக்கு ஒர்க் அவுட்டும் ஆகும். அண்ட் ஐ ஆம் பிளெஸ்ட் வித் குட் ஹேர், மேபி பிகாஸ் மை மாம் ஹேஸ் நைஸ் ஹேர், அதனாலேயே வந்துட்டு எனக்கும் அது பிளெஸ்டுன்னு நினைக்கிறேன். அதனால தான் எவ்வளோ ஸ்ட்ரெயிட் பண்ணாலும் கேர்ள் பண்ணாலும், ஐ யூஸ் டு டூ ஸ்ட்ரெயிட்னிங் டெய்லி. இப்போது இங்கே ஷூட் வந்துட்டு இங்கேயும் சரி, இல்லை இதுக்கு முந்தான சேனல்லையும் சரி, ஸ்ட்ரெயிட்னிங் கர்லிங்லாம் டெய்லி பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் எனக்கு ஹேர் லாஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லை, மேபி பிகாஸ் ஐ எம் பிளெஸ்ட் வித் குட் ஜீன்ஸ் இந்த ஹேர்ல. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஷூட் டைம்லாம் வந்து சீப்பு, அந்த கோம்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கோம்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால நிறைய பேருக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ டேண்ட்ரஃப்க்கு ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா? டேண்ட்ரஃப்க்கு மெயினாக யூ வில் ஹாவ் டு வாஷ் யுவர் ஹேர் ரெகுலர்லி. டேண்ட்ரஃப் இருந்தாலே வந்துட்டு விட்டுறக்கூடாது. டேண்ட்ரஃப் வந்து நம்மளை வாஷ் பண்ணாலே போயிடும். ஐ திங்க் 90% டேண்ட்ரஃப் வந்து வாஷ் பண்ணாலே போயிடும். மறுபடியும் எப்போ வருதோ அதை நம்ம அப்படியே விடுறனால தான் வந்து டேண்ட்ரஃப் மறுபடியும் வருது. ஐ திங்க் டேண்ட்ரஃப் போகிற வரைக்கும் ஒரு 2 days once 3 days ஒன்ஸாவது நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிடணும். 2 days once பண்ணிட்டா நம்மளுக்கு நல்லது, இல்லைன்னா நிறைய வரும்போது தான் ஐ திங்க் அது வந்து இன்னும் டெவலப் ஆகி ரொம்ப வேர்ஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய எல்லாருமே நினைப்பாங்க ட்ரை ஆகிறனால தான் டேண்ட்ரஃப் வருதுன்னு, அது ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஆயிலி ஆகிறனால தான் டேண்ட்ரஃப் வருது. ஸோ அதனால ரொம்ப ஆயில் தேய்ச்சி குளிக்கிறவங்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாலும் நல்லது. இது நான் வந்து இப்போ ரீசெண்டாக டெர்மட்டாலஜிஸ்ட் தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன், ஓ ஆயிலினால தான் டேண்ட்ரஃப் வருது அப்படின்றது. ஆமாம், நானுமே வந்து ட்ரைனஸ்னால தான் டேண்ட்ரஃப் வருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம், அது ஆக்சுவலி ஆயில்னால வரும். ஓகே, அண்ட் இப்போ நம்ம டேண்ட்ரஃப் வந்துச்சுன்னா அடுத்தது என்னன்னா அந்த டேண்ட்ரஃப்லாம் ஃபேஸில் பட்டு அதில் பிம்பிள்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா? அதே தான் நான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம வீட்டில் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் தான் முக்கியமாக. இந்த பொட்டேட்டோ, நம்ம பொட்டேட்டோவோட இந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போட்டால் உடனே வந்து அது கிளியர் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடும். அண்ட் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு ஒரு ரெமெடி அப்படின்னா ரைஸ் வாட்டர்.
நம்ம வீட்டில் டெய்லி சாப்பாடு வைக்கிறோம், சாதம் வைக்கிறோம், அந்த சாதத்தை ஊற வச்சு தான் நம்ம வந்து சாப்பாடு வைப்போம் இல்லையா. அந்த ரைஸை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு அந்த ரைஸ் வாட்டரை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எனி ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுட்டு காலையில் முகம் கழுவுன உடனே அதை போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு ஸ்கின் கேரில் ஒரு மெயின் சீக்ரெட்னு கூட சொல்லலாம். அது அவ்வளோ அவ்வளோ நல்ல விஷயங்கள் அந்த ஒரு இதில் இருக்கு, ரைஸ் வாட்டரில் இருக்கு. சைனீஸ்லாம் கூட நிறைய அந்த ரைஸ் வாட்டர் தான் நிறைய ஃபேஸில் அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் யூ கேன் ஆல்சோ யூஸ் ஐஸ் கியூப்ஸ் ஆன் யோர் ஃபேஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ கொடுக்கும். இதை நீங்கள் பண்ணாலே போதும், ஸ்கின் நல்ல க்ளோ ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கின்னை பற்றி பேசிட்டேன், உங்கள் ஹேரை பற்றி பேசிட்டேன், அண்ட் உங்களோட கண்டிப்பாக உங்களோட ஃபிட்னஸை பற்றி நான் பேசியிருக்கணும். எப்படி நீங்கள் இவ்வளோ ஒரு பிஸி ஸ்கெட்யூல்லையும் இவ்வளோ ஃபிட்டாக நீங்கள் இருக்கீங்க, வெயிட் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். இது ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டேன்னா நான் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கெல்லாம் கிடையாது நான். பட் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸில் நம்மளும் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட்டுங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் அது ஒரு லைஃப் ஸ்டைலாக நம்மளோட ஹேபிட்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நானே ரியலைஸ் பண்ணேன். இப்போ ஷூட் அப்படிங்கிறனால ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கனால காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஷூட் போகிறனால ஒர்க் அவுட் எதுவும் பண்ண முடியலனாலும் ஐ கான்சன்ட்ரேட் ஆன் மை ஃபுட். ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்காமல் கம்மி கம்மியாக சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணுறேன். பட் ஆனால் ஆஃப் டேஸில் ஐ கோ டு ஒர்க் அவுட். ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் ஜாஸ்தி ஒர்க் அவுட் பண்ண முடியலனாலும் ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ ஒர்க்லாம் பண்ணும்போது நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது படுத்துக்கிட்டே இருப்போம் இல்லை உட்காந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, வி கோ அரவுண்ட், நல்ல ஷூட் பண்ணுறோம், வரோம், மேக்கப் போடுறோம், நம்ம வந்து நடந்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ இதுவே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் தான். இதுவே நிறைய ஒரு கேலரிஸ் பர்ன் ஆகுறதுனால இது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆஃப் ஷூட் நான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ இதுதான் பேலன்ஸ் ஆகுது. அண்ட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சமாக, அளவு வந்து கொஞ்சம் பிளேட் கவுண்ட் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய சாப்பிடாம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டா கூட போதும். பிரேக் கொடுத்து சாப்பிட்டா கூட போதும். அண்ட் நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ ஃபுட் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் டயட் ஏதாச்சும் இருக்கீங்களா, லைக் இல்லைனா எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க உங்களோட ரெகுலர் ரூட்டீன்ல? ஐ ஆம் பேசிக்கலி வெஜிடேரியன். ஓகே. ஸோ அதனால இப்போ நான்வெஜ் சைடு நம்ம போவேனா, வெஜிடேரியனில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், வெஜிடேரியன் ஃபுட்டின்னு சொல்லலாம். ஸோ வெஜ்ஜில் நீங்கள் என்ன இது பண்ணாலும் சாப்பிடுவேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து ஏதாவது பீஸாவோ இல்லை ஏதாவது ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டே அதை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இன்றைக்கும் நம்ம சாப்பிட்டு நாளைக்கும் நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோதான் கேலரிஸ். அது நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணது போயிடும். ஸோ அவ்வளோதான் மெயினாக அது மட்டும்தான். அண்ட் ஐ டேக் க்ரீன் டீ ஆஃப்டர் டின்னர் வந்து 6 o'clockஓட முடிச்சிடுவேன். 6 o'clock மேலாம் சாப்பிட மாட்டேன். அண்ட் ஐ ஹாவ் நைஸ் 2 green teas அ டே. ஓகே, நைஸ். ஸோ க்ரீன் டீ எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் கண்டிப்பாக மெயின்டைன் ஆயிருக்கா? ஏன்னா நிறைய பேர் வந்து க்ரீன் டீ எடுத்துக்கிறதுனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன க்ரீன் டீ? க்ரீன் டீ இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே. அதனால உங்களுக்கு வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கிடைக்குது. பட் ஆனால் இது நல்லதா கெட்டதா, இது வரைக்கும் நான் ஒரு 5-6 இயர்ஸாக நான் க்ரீன் டீ எடுத்துட்ருக்கேன். அண்ட் இட் டசன்ட் ஹார்ம் எனிதிங் டு மீ. எதுவுமே ஹார்ம் பண்ணதில்லை எனக்கு இது வரைக்கும், என்ன ஹார்ம் பண்ணல. அண்ட் ரொம்ப நல்லாவும் தான் இருக்கு, யா ரொம்ப நான் மெயின்டைனும் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் எதுவும் ஆனது. ஐ எம் நாட் அ டாக்டர் டு சே யூ கேன் ஹாவ் யூ ஷுடன்ட் ஹாவ். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், சிரிச்சுட்டே ஜாலியாக அப்படியே பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன் யோர் மைண்ட் வந்து உங்களுக்கு நிறைய ஷூட்ஸ்லாம் இருக்கிறதுனால பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாத்தையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் வரும் லைஃப்ல. ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பேலன்ஸ்ன்றது எனக்கு வந்து எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். அப்படிதான் எனக்கு யாராவது ஒருத்தங்க அப்படியே மூஞ்சி சுழிச்சிட்டு இருந்தா கூட எனக்கு வந்து பிடிக்காது. டக்குன்னு போய் ஏதாவது ஹாப்பியா ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அண்ட் என்ன நான் வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படின்னா, எனக்கு பிடிச்ச விஷயங்களாக நான் பண்ணிப்பேன். ஸோ வீட்டுக்கு போனாலும் என்னோடய பெட்ஸ் கூட, என்னோடய டாகிஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்க கூட விளையாடுவேன். ஸோ ஐ லவ் பெட்ஸ். ஸோ எனக்கு என்ன பிடிக்குமோ, ஐ லவ் சாங்ஸ், ஐ லவ் டு ஹியர் சாங்ஸ், ஐ லவ் டு ப்ளே, ஐ லவ் டு ப்ளே வித் மை டாக்ஸ், ஐ லவ் டு பிஞ்ச் நிறைய படங்கள், நிறைய சீரீஸ் பார்ப்பேன். ஸோ என்னை வந்து நான் பிஸியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன். அண்ட் ஈவன் வென் ஐ கம் டு செட்ஸ் நோ, சும்மா இல்லை எல்லாத்துக்கூடையும் ஜாலியாக இருக்கணும் அப்படி தான் நான் நினைப்பேன். ஸோ
இந்த மாதிரி எல்லாருக்குமே கிடைக்காது இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஒரு 60-70 பீப்புள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கிடைக்காது. நம்ம சுற்றி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த ஒரு அந்த ஒரு இடமே பாசிட்டிவாக இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். எதுக்கு தேவையில்லாமல் அந்த நெகட்டிவிட்டி, அவ்வளோதான் எனக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் பொழுதே தெரியுது நீங்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்கோ, நீங்கள் இருக்கும்போது சுற்றி இருக்கிற இடம் எப்படி இருக்கும். ஸோ ஹாப்பி அண்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ டீம் போஷியா. Thank you so much. Had a nice time. Thank you. நீங்க எப்படி உங்க ஸ்கின்ன மெயின்டைன் பண்றீங்க அண்ட் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் திங் இன் தி மார்னிங் வாஷ் யுவர் ஃபேஸ். ரொம்ப தேவையில்லாத சமயத்துல ஃபவுண்டேஷன் போடாதீங்க அண்ட் ஐலைனர்